குமரியில் குண்டும் குழியுமான சாலையை போலீசார் மற்றும் ராணுவ வீரர்கள் இணைந்து சீர் செய்தனர். கன்னியாகுமரி திருவனந்தபுரம் நான்கு வழிச்சாலை பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி குண்டும் குழியுமாக காணப்பட்டது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளானதோடு விபத்துகளும் ஏற்பட்டது. இச்சாலையை சீரமைக்க பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைத்தனர். தற்போது கடந்த 20 நாட்களுக்கு மேலாக பெய்த கனமழையால் பள்ளங்கள் ஏற்பட்டு தினந்தோறும் விபத்து வழக்குகள் காவல் நிலையங்களில் பதிவாகி வந்தது. இந்நிலையில் நெடுஞ்சாலையில் சேதமடைந்த பகுதிகளை தற்காலிகமாக சீரமைக்கும் நோக்கில் தக்கலை டிஎஸ்பி கணேசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார், ஜவான்ஸ் அமைப்பைச் சேர்ந்த 50 ராணுவ வீரர்கள் மற்றும் எர்த் மூவர்ஸ் சங்கம் சார்பில் 12 மினி லாரிகளை பெற்று சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பணியில் ஈடுபட்ட போலீசாரை வெகுவாக பாராட்டினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழையால் ரோடுகள் சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற நோக்கத்தில் ஜவான்ஸ் மற்றும் எர்த் மூவர்ஸ் அசோசியேஷன் மற்றும் காவலர்கள் சேர்ந்து நம்மளால் முடிந்த சாலைகளை சீரமைப்போம் என்ற எண்ணிக்கையில் நாங்கள் இன்று ஒரு 10 டெம்போ 3 ஜேசிபி மற்றும் காவலர்களை வைத்து இன்று இந்த சாலையை சீர் செய்துள்ளோம்.